ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றியில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள. ஓகேங்களா, நான் முதலே சொல்லியிருந்தேன், அதாவது இந்த திருக்குறள் நம்ம எப்படி படிக்கணும், திருக்குறள் வந்து கேள்வியில் எப்படிலாம் இடம்பெறும், அதை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணும் முதற்கொண்டு நான் எல்லாத்துக்குமே வந்து சொல்லியிருப்பேன். சரிங்களா, அதே மாதிரி வந்து குரூப் 4 படிக்கிறேன், குரூப் 2 படிக்கிறேன், குரூப் 1 படிக்கிறேன், மூணு பேருக்குமே இந்த திருக்குறள் வீடியோ வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். திருக்குறள் நம்ம அந்த 240 குறள்கள் வந்து நம்ம கரெக்டாக படித்தா போதும். அதுலேருந்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் சம்மந்தமாக கேட்கக்கூடிய பெருவாரியான கேள்விகளை ஈஸியாக போடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா, ஸோ அந்த திருக்குறளை வந்து நான் சொல்லும் போதே வந்து டெய்லியுமே அஞ்சஞ்சு, அதாவது ரெகுலராக வந்து அஞ்சஞ்சு திருக்குறளை வந்து நான் போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி திருக்குறள் சம்மந்தமான விஷயங்களை ஒரு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ பற்றி தான் இது. ஓகேங்களா, இதுக்கு மேலே அந்த போட்ட வீடியோ பார்க்காதுங்க, கே அந்த வீடியோ போய் பார்த்துருங்க, டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து திருக்குறள் திருவள்ளுவரை பற்றின சம்மந்தமான விஷயங்கள், பொதுவான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி சொன்ன விஷயங்கள் தான். ஓகேவா, ஓகே. திருக்குறள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறள் அப்படின்ட்டு தான் வந்து இதுக்குண்டான பேர். மரியாதை நிமித்தமாக இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு நபரை கூட அழைக்கும்போது திரு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம் பார்த்தீங்களா, அதுமாதிரி திரு ப்ளஸ் குறள், அந்த குறளுக்கு மதிப்பு தருவதுமா திருக்குறள் அப்படின்ற ஒரு பேர் வந்தது. ஓகே, 2 அடிகளாலான குறள் வெண்பாக்களால் ஆனது. ஏன்னா திருக்குறள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 2 அடிகள், அடிகள்னால் லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இங்கிலீஷில் லைன் சொல்லத்தான் தமிழில் அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 2 லைன், மேலே ஒரு லைனுக்கும் கீழே ஒரு லைனுக்கும், மேலே வந்து 3 சீர் இருக்கும், கீழே சாரி மேலே 4 சீர் இருக்கும், கீழே 3 சீர் இருக்கும், மொத்தம் 7 சீர்களை கொண்டு தான் குறள் அப்படின்னும் போது குறள் வெண்பாக்களால் ஆனது. அப்போ என்ன பாவகை திருக்குறள் வந்து என்ன பாவகையை சேர்ந்து கேட்டீங்கன்னா வெண்பாவகையை சேர்ந்தது, அது ஈட்டடி வெண்பா. ஓகேங்களா, ஈட்டடினா 2 அடின்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்து இலக்கண குறிப்பு, திருக்குறளுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடையடுத்த கருவியாக பெயர். ஓகேவா, திருக்குறளோட இலக்கண குறிப்பு கேட்டான்னா அடையடுத்த கருவியாக பெயர். ஓகேவா, அடுத்தது மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு அருளிய நூலே திருக்குறள். ஒரு மனுஷன் மனுஷனாக இருக்கிறதுக்காக, ஓகேவா, அது ஒரு மனுஷன் அவன் மனுஷனாகவே வாழறதுக்காக, மனுஷன் ஒரு மனுஷன் யார், திருவள்ளுவர். ஓகேவா, மனிதனுக்கு யாருக்கு நமக்கு வழங்கிய ஒரு நூல் தான் என்னது திருக்குறள். எவ்வளோ அருமையாக இருக்க பாருங்க, ஏன்னா மனிதன் மனிதனாக வாழ கடல் அருளியது அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. ஓகேவா, அதனால் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு என்ன சொல்லுவாங்கன்னா கிமு 31 ஆண்டு, 31 நூற்றாண்டு கிடையாது, 31 ஆண்டு. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31 ஆண்டு. சரியா, இதை திருவள்ளுவர் பிறந்த ஆண்டாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. ஸோ இந்த கிமு 31 ஆண்டை என்ன பண்ணுறாங்க, நம்ம திருவள்ளுவர் பிறந்த ஆண்டாக கருதி, ஓகேவா, அந்த ஆண்டை வந்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். சரியா, இப்போ எடுத்துக்காட்டு இப்போ இன்றைய திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னும் போது நம்ம பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய 2021 அப்படின்றது எது, கிறிஸ்து பிறந்ததை வச்சு தான் என்ன பண்ணுறோம், கிறிஸ்து பிறப்பதுக்கு முன் கிறிஸ்து பிறந்த பின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிக்கும். சரியா, இதை எப்படி சொல்லுவாங்க, திருவள்ளுவர் பிறந்த முன் திருவள்ளுவர் பிறந்த பின். ஓகே, திபி முன் திருவள்ளுவர் பிறப்பதற்கு முன் திருவள்ளுவர் பிறப்பதற்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அது வந்து என்னென்னா நம்ம இருக்கக்கூடிய நார்மலான ஆண்டோட 31 கூட்ட வரக்கூடிய ஆண்டு தான் தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 2021 வந்து ஆங்கில ஆண்டு. ஓகேங்களா, கிறிஸ்துவ ஆண்டுன்னு நம்ம சொல்லலாம்னு வச்சுங்களேன். இப்போது இன்றைக்கி திருவள்ளுவர் ஆண்டு என்ன ஆண்டு, இப்போ இருக்கக்கூடிய ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டுனா எப்போ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அந்த நார்மல் ஆண்டோட 31 கூட்டணும். சரியா, கழிக்கக்கூடாது, கூட்டணும் எவ்வளோ அது 2052. அப்போ இது 2052 திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா, கேட்கலாம், இதை வந்து டிமிஸ் கேட்கலாம், தற்போதைய உள்ள ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டினை குறிப்பிடுங்க அப்படின்னு என்ன பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் அடுத்த வருஷம் ஒரு கேள்வி கேட்குறேன்னா 2022 + 31, அப்போ 2053. சரியா, ஓகே, திருவள்ளுவர் மொத்தம் எத்தனை பால்கள் இருக்குன்னா 3 பால்கள் இருக்குது, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இந்த இன்பத்துப்பாலுக்கு வந்து காமத்துப்பால் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. ஓகே, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், அறம், பொருள், இன்பம் அப்படின்ற 3 கேட்டகரி வச்சு தான் என்ன பண்ணியிருப்பார், மொத்த திருக்குறள் எழுதியிருப்பார். ஓகேவா, இயல்கள் மொத்தம் 9 இயல்களை கொண்டது, 3 பால்கள் 9 இயல்களை கொண்டது. அது அதிகாரங்கள் அப்படின்னும் போது 133 அதிகாரங்கள் கொண்டிருக்கு. சரியா, குறட்பாக்கள் அப்படின்னும் போது 1330, இவர் 1330 தான் எழுதினாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
திருவள்ளுவர் நிறைய எழுதியிருக்காரு. நமக்கு இது எல்லாமே நமக்கு கிடைக்கப்பெற்றவை தான். அவர் எழுதுந்த நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக எழுதியிருப்பார் அவர் சாகர வரைக்கும். அதாவது மனுஷன் உண்மையிலே வந்து ஒரு லெஜெண்டுக்கு லெஜெண்டுன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா, எப்படி அந்த காலத்து எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு மனுஷன் உக்காஞ்சியாக எழுதுகிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு பக்குவமடைந்த மனிதராக இருக்கணும், எந்த அளவுக்கு உலகத்தை புரிந்து கொண்ட மனிதராக இருக்கணும், சரிங்களா? அதனால் நம்ம உற்று நோக்கணும். ஸோ எதை படிக்கிறதுக்குமே ஃபஸ்ட்டு திருக்குறளை படிங்க. நிறைய நம்ம நூல்களை படிக்கணும், ஓகேவா? அதுக்கு மாதிரி திருக்குறளை நம்ம ஒரு வாட்டி படிச்சிடா போதும், நமக்கு உண்டான எல்லா தீய பழக்கங்களும் நம்மளை விட்டு போயிடும், அனைத்து நல்ல விஷயம் நம்மளோட வந்துடும், சரிங்களா? ஒரு திருவள்ளுவரை ஒருவன் பின்பற்றி வாழ்ந்தானா அவன் இந்த சமுதாயத்தில் எப்பேற்பட்ட சக்தியாலும் ஒரு தீய சக்தியாக மாற்ற முடியாது, சரிங்களா? அதான் திருக்குறளுக்குரிய சிறப்பு, சரியா? ஓகே, அப்படின்னும்போது குறள் பார்க்கல 1330. அப்போது அதிகாரங்கள் அப்படின்னும்போது என்னென்னா 10 குறட்பால் சேர்ந்தது ஒரு அதிகாரம், ஒரு அதிகாரம்னா அதில் 10 குறள் இருக்கும். அப்படின்போது 1330 அதிகாரத்துக்கு 133 அதிகாரத்துக்கு 1330 குறள்கள் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு பால்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் நம்ம உட்பிரிவு பார்க்கலாம், ஓகேவா? பெரும்பிரிவு பால்கள், உட்பிரிவு இயல்கள், ஞாபகம் வச்சுங்க. பெரும்பிரிவு பால், ஏன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்களா, உட்பிரிவு அப்படின்னு வரும் இயல்கள், அதாவது அதிகாரங்களும் சொல்லலாம். இப்போ அறத்துப்பால் அது வந்து பார்த்தீங்கன்னா 4 மொத்தம் 9 ஏழுகளில் அறத்துப்பால் வந்து 4 ஏழு வரும், பொருட்பால் 3 ஏழு வரும், இன்பத்துப்பால் 2 அப்படியே குறைஞ்சிடும், 4 3 2 அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அறத்துப்பால் 4, பொருட்பால் 3, இன்பத்துப்பால் 2, ஓகேவா? இப்போ அறத்துப்பால் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் கொண்டதுன்னா 38 அதிகாரங்கள் கொண்டது. அந்த ஒரு பாலில் 4 7 இருக்குது, 38 அதிகாரங்கள் இருக்குது. அந்த 4 7 என்னென்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். என்னது? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், இந்த 4 இயல்களை கொண்டிருக்கு. இதில் பாயிரவியலில் 4 அதிகாரங்கள் அப்படின்னா எத்தனை பாடல்கள்? 40 வெண்பாக்களை கொண்டது, 40 குரட்பாக்களை கொண்டது. இல்லறவியலில் 20 அதிகாரம் இருக்குது, அப்போ 200 குரல் இருக்கும். துறவரவியலில் 13 அதிகாரம் அப்படின்னா 130 குரல் இருக்கும். ஊழியலில் ஒரே ஒரு அதிகாரம், அப்போ ஊழியலை பற்றி 10 குரல் இருக்குது. இதை அப்படியே டீம் பேசுகிற கேட்கலாம். திருக்குறளின் ஊழியலில் இடம்பெறக்கூடிய மொத்த திருக்குறள்களின் எண்ணிக்கை எவ்வளோ வரும்? 10. அடுத்தது ரெண்டாவது பொருட்பால். பொருட்பால் வந்து 3 எழுகளை கொண்டது, 70 அதிகாரங்கள். ஸோ அதிக அந்த 3 பால்களிலே அதிக அதிகாரங்களை கொண்ட பால் எதுன்னு கேட்டிங்கன்னா பொருட்பால் தான் அதிக அதிகாரம், கிட்டத்தட்ட 70 அதிகாரங்கள் இருக்குது. இது மொத்தம் 3 எழுகள் என்னென்னா அரசியல், அங்கவியல், குடியியல். அரசியல், அங்கவியல், குடியியல். அரசியலில் 25 அதிகாரங்கள் அப்படின்னா 250 குறள்கள், அங்கவியலில் 32 அதிகாரங்கள் அப்படின்னா 320 குறள்கள், குடியியலில் 13 அதிகாரங்கள் அப்படின்னா எத்தனை? 130 குறள்கள், சரிங்களா? அடுத்து இன்பத்துப்பால் அப்படின்னும் போது 2 எழுகளை கொண்டு இருக்குது, 25 அதிகாரங்கள் இதில் இருக்குது. கலவியல், கற்பியல், குறைந்த அதிகாரங்களை கொண்டது இன்பத்துப்பால், அதிக அதிகாரங்களை கொண்டது பொருட்பால். கலவியலில் மொத்தம் 7 அதிகாரங்கள், கற்பியலில் 18 அதிகாரங்கள். அப்போது 3 பால்கள், 9 இயல்கள், 130 அதிகாரங்கள், 1330 குறள்கள். திருக்குறளின் சிறப்பு மற்றும் பெருமையை உணர்த்தும் நூல்னால் திருவள்ளுவ மாலை, ஓகேவா? அதாவது திருவள்ளுவ மாலை அப்படின்ற ஒரு நூல் வந்து திருக்குறளை பற்றி சொல்லக்கூடியது, ஓகேவா? அடுத்து திருக்குறளின் சிறப்புகள் அப்படின்னும் போது திருக்குறள் முதன் முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட மொழி வந்து லத்தீன் மொழி. ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் வந்து லத்தீன் மொழி தான் மொழிபெயர்த்திருக்காங்க. மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர், ஓகேவா? திருக்குறள் முதல் முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட லத்தீன் மொழி வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி மொழிபெயர்த்துறாரு வீராமுனிவர் தான். அவருடைய இயற்பெயர் என்ன? கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. அடுத்து திருக்குறளை சீன மொழியில் மொழிபெயர்த்துறாரு யூசி, ஓகேவா? பெயரே வந்து யூசி தான், அவர் தான் சீன மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. 2014 ஆண்டு தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது இவர் கொடுத்துருக்காங்க, யார்? யூசிக்கு. 2014 ஆண்டு அப்போனா இப்போ ரீசெண்டாக தான் சீன மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்து திருக்குறள் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுது. பழைய புத்தகத்தில் மொத்தம் 107 முறைகள் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போ கூட கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஏதோ ஒரு புது மொழியில் வந்து திருக்குறள் மொழிபெயர்த்த சொல்லியிருந்தாங்க. அப்படின்னும் போது அதிகமான மொழிகள் இருக்கும், அதில் தான் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உலகிலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் ஃபஸ்ட்டு வந்து பைபிள், விவிலியன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது. அதுக்கு அடுத்து தான் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுனா திருக்குறள் தான். பாருங்கள், ஒரு தமிழன் எழுதிய ஒரு நூல் உலக நாடுகளில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் போது எவ்வளோ சிறப்பு. இப்போ பைபிள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதரால் எழுதப்பட்டதில்லை, பல்வேறு வகையான கருத்துக்கள் ஒன்றா சேர்த்து, அதுவும் ஒரு சமயம் சார்ந்த விஷயம் அப்படின்றதுனால அது வந்து நிறைய இடத்துல மொழிபெயர்க்கப்படுது. ஆனால் எந்த ஒரு சமயத்தையும் சாராமல் சமயப்பொறை இல்லாமல் எழுதப்பட்ட இந்த திருக்குறள்
உலகத்தில் எல்லா மொழிகளும் மொழிபெயர்க்கிறது என்ன சொல்கிறாங்க, உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் முதல் நாள் வந்து என்னது பொங்கல் அப்படின்னு கொண்டாட பார்த்திங்களா, தை முதல் நாளாம் பெரும்பொங்கல், தை இரண்டாம் நாள் வந்து மாட்டு பொங்கல் தான் வந்து திருவள்ளுவர் நாளாக நம்ம கொண்டாடுறோம். அடுத்து திருக்குறளில் 10 அதிகாரங்கள் உடைமை, திருவிழா 10 அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அருளுடைமை, பொருளுடைமை, ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லிட்டு உடைமைன்னு சொல்லிட்டு மொத்த 10 அதிகாரங்கள் உடைமை அப்படின்னு சொல்லிட்டு முடிதான் சரிங்களா. அடுத்து திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் யாருன்னா மலையத்தோஜன் மகன் ஞான பிரகாசம். ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம், டிவிஸ் 2016 டிவிஸ் இந்த கேள்விலாம் கேட்டிருக்காங்க. திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்தவர் வந்து யார், மலையத்தோஜன் மகன் ஞான பிரகாசம். 1812 ஆண்டு தான் என்ன பண்ணுறாரு தஞ்சாவூரில் இந்த திருக்குறளை முதல் பதிப்பித்திருப்பார். அது விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்த உடனே பண்ணுவாங்க திருக்குறளை படிப்பாங்க. ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே விக்டோரியா மகாராணி திருக்குறளை படிப்பாங்க. அப்போ அந்த இங்கிலாந்துக்காரங்களே படிச்சு நம்ம ஆண்டவரையே என்னது துயில் எழும்போது வந்து படிக்க வச்சு தான் திருக்குறள். அடுத்து திருக்குறள் அணுக்கதிர் வீச்சால் பாதிக்கப்படாத வகையில் ரஷ்யாவில் கிரெம்ளின் மாளிகை வைக்கப்படுகிறது. ஸோ திருக்குறள் அந்த புத்தகத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரெம்ளின் மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாளிகை இருக்கும். ஓகே, ரஷ்யாவில் ரொம்ப புகழ்பெற்ற மாளிகைனா கிரெம்ளின் மாளிகை. அதில் என்ன ஒரு விஷயம்னா அதில் நுழைவாயில் இருக்கும், அதில் ஒரு நுழைவாயில் வந்து நம்ம கிரெம்ளின் மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழுதியிருப்பாங்க சரியா. ஏன்னா உலகத்தின் மிக பழமையான மொழி எது, அந்த மொழி வந்து எங்கள் மாளிகையில் இருக்குன்றதுக்காக உலகம் முழுக்க சர்ச் பண்ணி உலகத்திலே மிக பழமையான மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை அங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ தமிழ் மொழிக்கு நம்ம தமிழ்நாட்டை தாண்டி மீதி எல்லா இடத்துலையும் சிறப்பு இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லைன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இப்போது வந்து நான் எல்லாருமே தமிழ் அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ளே வராங்க, ரொம்பவே அது பாராட்டக்கூடிய விஷயம். அடுத்தது இங்கிலாந்து அருங்காட்சியகத்தில் விவிலியத்துக்கு இணையாக திருக்குறள் வைக்கப்படுது. இங்கிலாந்து அருங்காட்சியகம் பார்த்தீங்கன்னா அதுக்கு விவிலியத்துக்கு பக்கத்தில் விவிலியத்துக்கு இணையாக திருக்குறள் வச்சுருக்காங்க. ஓகேவா. அடுத்தது திருக்குறளோட அதிகம் தொடர்புடைய எண் வந்து 7. திருக்குறளோட அதிகமாக தொடர்புடைய எண்ணது 7. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள் மொத்தம் எத்தனை சீர்களை கொண்டது, 7 சீர் கொண்டது. மேலே 3 மேலே 4 கீழே 3 மொத்தம் 7 சீர்களை கொண்டது. அதே மாதிரி திருக்குறள் அதிகாரங்களும் கூடுதல் பாருங்கள், 133 அந்த இலக்கங்களை கூட்டுங்க, 1+3+3=7. அதே மாதிரி பாடல்கள் அப்படின்னாலும் 1+3+3+0=7 அப்படின்போது அந்த 7 எண் தான் அதிகமாக வந்து திருக்குறளை தொடர்புடைய எண்ணாக இருக்குது. அடுத்து திருக்குறளுக்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பு பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முப்பால், ஏன்னா 3 பால் இருக்குல்ல, அந்த முப்பால் சொன்னாங்க. உத்திரவேதம், உலக பொதுமறை, உலகத்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு நூலாக இருக்குது தான் உலக பொதுமறை. பொய்யாமொழி, பொய்யானா வந்து பார்த்தீங்கன்னா பொய் எதுவுமே இல்லாத ஒரு மொழி நூலாக வந்து திருக்குறள் இருக்குது. அடுத்து வாயுரை வாழ்த்து. அடுத்து திருவள்ளுவ பயன், திருவள்ளுவோட பயனை வந்து சொல்லக்கூடியது. அடுத்து முதுமொழி, ரொம்ப முதுமையான மொழின்றது முதுமொழி. அப்புறம் தெய்வ நூல், அப்புறம் தமிழ் மறை, தெய்வ பணவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிறப்பெயர் இருக்குது. நமக்கு பரவலாக தெரிஞ்சது எல்லாமே இந்த உலக பொதுமறை, முப்பால், உத்தரவேதம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, திருவள்ளுவ பயன், முதுமொழி, தமிழ் மறை. ஓகேங்களா. அடுத்து தெய்வ நூல், மொத்தம் இந்த 9 சிறப்பெயர்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து திருவள்ளுவருக்கு வழங்கப்படக்கூடிய பெயர்கள், ஃபஸ்ட்டு திருக்குறளுக்கு நம்ம பார்த்தல, இப்போ திருவள்ளுவருக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் சிறப்பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா தெய்வ புலவர், சென்னா போதார், முதற் பாவலர், வள்ளுவ நாயனார், நாயனார், தேவர், மாதானு பங்கி, பொய்யில் புலவர், பெருநாவலர். நான் பேர் தெய்வ புலவர், சென்னா போதார், முதற் பாவலர், வள்ளுவ நாயனார், நாயனார், தேவர், மாதானு பங்கி, பொய்யில் புலவர், பெருநாவலர். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நான் சொல்ல சொல்ல அப்படியே நோட்ஸ் எடுத்துருவாங்க, சும்மா தேவையில்லாமல் அந்த PDFலாம் கேட்டுருக்குறேன். PDF நீங்கள் உங்க கூட கொடுத்தா அந்த PDF தான் இருக்கும் சரிங்களா. கஷ்டப்படுறதுனா ஒழுங்காக உட்காந்து கஷ்டப்படுறேங்க சரியா. இந்த பாதி கஷ்டப்படுறது, நான் முக்கால்வாசி கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் வந்து யோசிக்காதீங்க. இதுவே நீங்கள் ஸ்மார்ட்டான ஒரு ஆள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஆள் அப்படின்னா கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்கும். கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமானது உங்களுக்கு தேடி வரும் சரியா. இதை நீங்கள் எப்படி எடுத்துனாலுமே இதுதான் உண்மை. இந்த அசுரன் படம் சொல்லலாம் பார்த்தியா, நீங்கள் நம்பினாலும் அதுதான் நெசம்னா பார்த்தியா, அதே மாதிரி தான் நீங்கள் நம்பினாலும் அதுதான் நெசம். கஷ்டப்பட நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகமானது கிடைக்கும். நீங்கள் சுகத்தை தேடி போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம்தான் வந்துட்டுருக்கும். அதனால் தயவு செஞ்சு ஒரு வீடியோ எதனா போட்டாங்கன்னா அந்த வீடியோ சும்மா எடுத்து பார்க்கறதுனால எந்த பயனுமே கிடையாது. எனக்கு பயன் இருக்குது, வியூஸ் பார்ப்பீங்க ஓகேங்களா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு கவுண்ட் வரும், வியூஸ் கவுண்ட் வரும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இதை பயனடையினா இந்த வியூ அதாவது வீடியோ பார்க்கறதும் நிறுத்தாமல்
ஒரு வீடியோ போட்டாங்களா அது என்ன சப்ஜெக்ட் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அதுக்கு உண்டான வீடியோ நோட்டை எடுத்து உட்காந்து எழுதணும். எழுதி உங்கள் நோட்டில் வச்சா தான் அது உங்கள் நோட்ஸு, சும்மா வீடியோ பார்த்தா அது உங்கள் நோட்ஸ் கிடையாது. நான் போய் வச்சுங்க சரிங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் மொத்தம் 10 பேர். ஓகே, என்னது பதின்பர்னு சொல்லுவாங்க, பதின்பர்னால் 10 பேர். திருக்குறள் உரை எழுதி பேர் நிறைய பேர் இருக்காங்க, இல்லை 10 பேர் தான் முக்கியமானங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். ஓகேவா, எத்தனை? தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர், இந்த 10 பேர். இதில் வந்து திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுந்தார்னா பரிமேலழகர் உரை தான் சிறந்த உரை. திருக்குறளுக்கு நிறைய பேர் சாலமன் பாப்பையர் எழுதியிருக்காரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதியிருக்கார், கலைஞர் மு கருணாநிதி ஐயாவர்கள் எல்லாருமே எழுதியிருக்காங்க. இதில் சிறந்த உரை எதற்கு? பரிமேலழகர் உரை தான் சிறந்த உரை. அது திருக்குறளை பற்றிய சிறப்பு துறைகள். ஸோ திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சிறப்பிச்சு வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதில் வந்து ஃபஸ்ட்டு கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல், இது இடைக்காலனார். இடைக்காலன் என்ன சொல்லியிருக்கார்? கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல். ஓகேவா, அதாவது கடுகு எவ்வளோ இருக்கும்? ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே என்ன பண்ணாங்க, அதை வந்து உடைச்சி அது உள்ள 7 கடலை புகுத்துற அளவுக்கு வல்லமை பெற்றதாக எது இருக்கு? அந்தளவுக்கு வந்து நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு விஷயத்தை, சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்தோன்னா ஒன்று விடாமல் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு குறளை வந்து சிறப்பித்து இடைக்காலனாக சொல்லியிருக்காரு. அடுத்தது அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள். ஓகே, அணுவை துளைத்து 7 கடலை போயிட்டு, அணு கடுகாச்சி பரவாயில்ல நம்ம கண்ணுக்கு தெரியும், அணு நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஸோ அதையே தொலைச்சு நான் பண்ணுறாங்க 7 கடலை புகட்டி குறுக்கு தரித்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதிலே இன்னொரு சேர்ஸாக இருக்கும், அணுவை தொலைத்து சதை கூறிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அணுவை தொலைச்சி அதெல்லாம் பண்ணாங்க, 100 பங்காக பிரித்தா அந்தளவுக்கு வந்து நுணுக்கமாக இருக்கான் எது? திருக்குறள். அதை சொன்னது யார்? ஔவையார். அடுத்தது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகன் கொண்ட தமிழ்நாடு, அது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் இளங்கோவை போல் திருவள்ளுவருப்பு இனிதானும் காணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கூற்றுக்கும் சொந்தக்காரர் யார்? பாரதியார். ஓகே, அடுத்து இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே, இணையில்லை முப்பாளுக்குன்னு அது முப்பாள்னு சொல்லுவாங்க திருக்குறள், அந்த இணை முப்பாளுக்கு இணையான ஒரு குறள், ஒரு செய்யுள், ஒரு நூல் இந்த நிலத்தில், இந்த நிலத்தில் இந்த பூமியில் கிடையாதுன்றத யார் சொல்லியிருக்காரு? பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் இல்லாதது இல்லை, என்னது? திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் இல்லாதது இல்லை, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் பையகமே. ஓகேவா, இது வள்ளுவனை பெற்றதுனால, வள்ளுவன் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்தினால புகழ் யார் பெற்றிருக்குன்னா இது இந்த வைகம் பெற்றிருக்கான். வள்ளுவனை பெற்றதுனால வள்ளுவன் அடைந்த புகழை விட அந்த உலகம் தான் புகழடைஞ்சிருக்கு. எதுக்கு? இவர் பெற்றதுனால அந்த வைகம், அதாவது உலகம் வந்து பெருமையடைஞ்சிருக்குன்றதை எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பேன். அப்போது இந்தளவுக்கு ஒரு கவிஞர், ஒரு கவிஞராக பாராட்டுனா இவர் கவிஞர்கள்னால் கவிஞராக இருந்திருக்கும். ஓகேங்களா, அதான் உண்மை. அடுத்தது இந்த உலகம் முழுவதும் அழிந்தாலும் கம்பன் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும் மீண்டும் புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்வெல் பாருங்கள். நம்ம இப்போ ஒரு தமிழர், அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரர் பாராட்டுறது பெரிய விஷயம். ஓகே, அதை விட பெரிய விஷயம்னா வெளிநாட்டவர் வந்து நம்ம பாராட்டுறது, அப்படி பாராட்டப்பட்டது தான் கால்வெல். ஓகேவா, கால்வெல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர் கிடையாது, இருந்தாலே அவர் சொன்ன வாக்கியத்தை பாருங்கள், கம்பராமாயணமும் திருக்குறளும் இருந்தாலே போதும் இந்த உலகம் ஃபுல்லாக அழிஞ்சிட்டா கூட போதும், டேட்டாஸ் எதுவுமே இல்லைனாலும் திருக்குறளும் கம்பராமாயணம் போதும், இருந்த இது அப்படியே திரும்ப ரீசெட் பண்ணிடலாம் சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அதில் முக்காலத்தும் பொருந்திய விஷயங்கள் இருக்குன்றது சொல்லப்படுங்க. இது சொன்னது யார்? கால்வெல். அடுத்து திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று, அது மனிதனுக்கு பொதுவானது. ஸோ திருக்குறள் வந்து எந்த மதத்துக்கும் உரியது கிடையாது, எந்த சாதிக்கும் உரியது கிடையாது, எந்த நிறக்காருக்கும் வெள்ளையனுக்கும் கிடையாது, கருப்பினத்துக்கும் கிடையாது, மாநிலத்துக்கும் கிடையாது, எந்த மதம் இந்து மதம் புத்த மதம் சைவம் வைணவம் எதுவுமே கிடையாது, எந்த மொழி ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் எதுவுமே கிடையாது, எந்த நாடு இந்திய நாடு அமெரிக்கா எந்த நாட்டும் கிடையாது. அது ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷன் எப்படி இருக்குன்னு தான் சொன்னாரே தவிர ஒரு இந்தியன் எப்படி இருக்குன்னு சொல்ல,
ஒரு இந்து எப்படி இருக்குன்னு சொல்லலை, ஓகேவா? ஒரு கருப்பினை எப்படி இருக்குன்னு சொல்லலை, ஒரு வெள்ளையனை எப்படி இருக்குன்னு சொல்லலை, ஓகேவா? ஒரு இந்த வகுப்பு மேல் வகுப்பு சார்ந்த எப்படி இருக்கணுன்றதை சொல்லலை. பொதுவான கருத்து தான் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதுமாதிரி எல்லா மனிதனுக்கும் பொதுவான கருத்து தான் சொல்லியிருக்காருன்றத சொன்னது யார்? திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாராட்டப்பட்ட நூல் திருக்குறள். தமிழ் மாதின் இனிய பணுவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தமிழ் மாதின் இனிய உயர்நிலை. தமிழ் மாதின தமிழ் தாயோட இனிய ஒரு உயர்நிலை, அந்த தமிழ் தாயை உயர்த்தின பெருமை எதுக்கு இருக்கு? திருக்குறளுக்கு இருக்கு, அதான் சொல்கிறாங்க. அப்போ அப்போ யாருக்கு தமிழ் மாதின் இனிய பணுவல்னு கேட்டாலும் சரி, தமிழ் மாதின் இனிய உயர்நிலைன்னு கேட்டாலும் எது வரும்? திருக்குறள் தான் வரும், சரிங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள் சம்பந்தமான விஷயங்கள், பொதுவான கருத்துக்களை இந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸை நம்ம பார்த்துட்டோம். இது என்ன பண்ணுறீங்கன்னா, அழகாக இந்த வீடியோவை நோட்ஸ் எடுத்து வச்சுங்க, அப்படியே வீடியோவை மட்டும் வைக்காதீங்க. எந்தளவுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை ஷேர் பண்ணால் இந்த வீடியோ பதிவு. நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்களை ஒவ்வொரு திருக்குறள் டெய்லியும் வந்து 5-5 திருக்குறள் நான் வந்து போடுறேன். அது என்ன பண்ணுறீங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுவரை உங்களுக்கு அற்புதம் தோண அகாடமி. தேங்க்யூ.